பக்திக்ளிட்ஸ் சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே என் அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற தமிழ் மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை தை அமாவாசை வருகின்றது. அதாவது ஒவ்வொரு அமாவாசையுமே நமக்கு நன்றியை காணிக்கையாக தருகின்ற ஒரு நாள் தான் அமாவாசைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது நாம் வெற்றியை நோக்கி நகர்வதற்கும் நம் வாழ்வியில் கண்ணுக்கு தெரியாத அமானுஷ்யமான நிகழ்வுகளையெல்லாம் நாம் தவிர்த்து கொள்வதற்கு இந்த தை அமாவாசையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போமானால் கண்டிப்பாக தை அமாவாசையை நாம் கண்டிப்பாக செய்யணும். எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த வருகின்ற தை அமாவாசை 29ஆம் தேதி வியாழக்கிழமை வருகின்ற தை அமாவாசையானது மிகவும் சிறந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் அமாவாசையில் நாம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய நீத்தார் கடன்களையெல்லாம் இந்த காலகட்டத்தில் அடைப்பதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு. எத்தனை துயரங்கள் துன்பங்கள்தோ நம்மை சூழ்ந்த பொழுது கூட அதற்கெல்லாம் இனம் புரியாத காரணம்னா சிறந்த அறிவு, சிறந்த ஞானம் எல்லாம் இருந்தும் கூட என் வாழ்க்கையில் என் தொழிலை ஏன் சிறப்பான முறையில் நடத்த முடியும்? இல்லறம் இனிதாக போய் கூட இத்தனை வயதாகிவிட்டதே, என் வம்சத்துக்கு ஒரு விருத்தியாக ஒரு குழந்தை கூட இல்லையே, ஒரு மரண சொல்வில் இல்லையே என்றெல்லாம் கலங்குகின்றோம். எந்த குறைபாடும் இல்லை உடல் ரீதியாக மன ரீதியாக, அடனையினும் எனக்கு ஏன் இத்தனை பிரச்சனைகள் என்றெல்லாம் நாம் கலங்கி நிற்கின்றோம் அல்லவா? அந்த கலக்கத்தை மாற்றுவதற்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டம் தான் அந்த அமாவாசை. குறிப்பாக தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, இந்த மூன்று அமாவாசைகளுமே நம்முடைய முன்னோர்களையெல்லாம் நம்மோடு வாழ்ந்து இந்த பூமிக்கு நாம் வருவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய முன்னோர்களையெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் பூமியை நோக்கி நம்முடைய நலனையும் நம்முடைய வாழ்வையும் பார்ப்பதற்காக பூமியை நோக்கி நகர்கின்ற ஒரு காலகட்டம் தான் இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை. வேறுன்னு சொல்லுவாங்க, நம்ம எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நாம் இந்த பூமியில் இருப்பதற்கு ஒரு காரணம் வேண்டும் அல்லவா? அது தாயும் தந்தையும் சேர்ந்து தானே இந்த பூமியில் நாம் வருவதற்கு ஒரு காரணம். நம்மோடு வாழ்ந்து நம்முடைய நல்ல நல்ல அக்கறை செலுத்தி அவர்கள் நம்மை விட்டு மறைந்த பொழுதும் ஏன் நம்முடைய முன்னோர்களையெல்லாம் நினைவு கூறுகின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் தான் அந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை. ஜோதிட ரீதியாக ஒரு மனிதன் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை துன்பங்களும் துயரங்களையும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே, மனமலான உயர்ந்த என்னுடைய தொழில் இந்த அளவுக்கு தளர்ந்து போய்விட்டது, இனம் புரியாத நோய்களையெல்லாம் நான் பாதிக்கப்படுகின்றேனே, இதற்கெல்லாம் காரணம் என்னங்க ஏன்னு அவர் கேட்கும் பொழுது அவர் சொல்கின்றார், பித்தருக்கு செய்ய வேண்டிய கடனை சரியான முறையில் செய்யணும். என்னங்கய்யா புதுசாக சொல்கிறீங்க, வாங்கிய கடனையெல்லாம் அடைத்து விட்டேன். நீ அதுக்கு பேர் ரணம்னு பேர், ரணம்னா பொண்ணு, ஆற்றுவதற்கு மனம் உண்டு, நிறைய மருந்து மாத்திரைகள்லாம் இருக்கு. அந்த ரணம் என்பது கடன் சொல்லுவாங்க. கடன் வந்து பொருளால் கொடுத்து வாங்குவதில் மட்டும் கடன் கிடையாதுங்க ஐயா. நம் பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய வேலையை சரியான முறையில் செய்யாட்டால் கூட அதுவும் கடன் தான், அதை தீர்க்க வேண்டும். என் பெயர் என்பது அதாவது நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்முடைய வாழ்கின்ற வாழ்க்கை தான் நம்முடைய பிள்ளைகளும் அதை தொடர்ந்து வருவார்கள். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நம் பெற்றோர்களுக்கும் முன்னோர்களுக்கும் நம்மை விட்டு அவர்கள் மறைந்தாலும் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் மறைவதில்லை. இன்றைக்கும் நமக்கு இந்து தர்மத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த தை அமாவாசை, இந்த தை அமாவாசையை பெண்களும் செய்யலாமா? அமாவாசை தர்ப்பணத்தை பெண்களும் செய்யலாமா? பெண்களும் செய்யலாம். இன்றைக்கி கேரளா போன்ற இடங்களிலெல்லாம் இந்த பெண்களும் அமாவாசை செய்கின்றார்கள். இந்த அமாவாசை எப்படி செய்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒவ்வொரு முறையும் தான் அமாவாசையினுடைய சிறப்பெல்லாம், அமாவாசை செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை எல்லாம் நான் உங்களுக்கு விளக்கிட்டு வந்திருக்கேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது ரெண்டே ரெண்டு காரணத்தில் தான் பக்திக்ளிட்ஸ் நேயர்களுக்கெல்லாம் நான் சிறப்பாக சொல்ல போகிறேன். ஒன்று, பெண்களும் இந்த அமாவாசையை பித்ருக்களுக்கு செய்யலாமா? ஒன்று. ரெண்டாவது, இந்த அமாவாசை பித்ருக்கோளை எங்கு செய்வது, எந்த இடத்தில் செய்வது, என்னென்ன பொருட்களை எல்லாம் பயன்படுத்துவது, இதை பற்றி தான் நான் பேச போகின்றோம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு முறை சீதா தேவி ராமன் லக்ஷ்மணன் அவர்களாம் மனத்தில் இருக்கும் பொழுது ராமபெருமானும் லக்ஷ்மணனும் தந்தையாருக்கு செய்ய வேண்டிய, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பித்ரு கடனை செய்வதற்காக அந்த அமாவாசை காலத்தில் பொருளை எல்லாம் தேடி கொண்டு வருவதற்காக நகர்கின்றார்கள். காலம் சற்று சென்று விட்டது. அதற்குள்ளே மேலுலகத்திலிருந்து முன்னோர்கள் எல்லாம் வந்துவிட்டார்கள். அந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்தவர்களை திருப்பி அனுப்ப வேண்டுமல்லவா? சீதாய தேவியானவள் அங்கிருந்த நதியில் இருந்த நீரை கொண்டும் அருகில் இருந்த இலை தடைகளை எல்லாம் கொண்டு கனிகளை கொண்டு அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்து அவள் நல்ல முறையில் அனுப்பி வைத்தார். அப்பொழுது வந்த ராம லட்சுமணர்கள் எல்லாம் இந்த நிகழ்வை சீதை கூறுகின்றார். அப்பொழுது விண்ணிலிருந்து முன்னோர்களெல்லாம் சொல்கிற சீதை செய்த அந்த பித்ருவையெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று மனமகிழ்ந்து கூறி ஆசீர்வதிக்கிறார். இதுதான் காரணம், பெண்களும் செய்யலாம். ஒரு குடும்பத்தில் ஆண் வாரிசே இல்லை, பெண் மட்டும்தான் இருக்காங்களா?
உங்கள் குடும்பத்தில் எத்தனையோ துன்ப துன்பங்கள், கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனைகளை எல்லாம், குழந்தைகளுடைய நலனெல்லாம் கொஞ்சம் சற்று தடுமாறி இருக்கின்ற நிலையில் கவலைப்படாதீங்க. பெண்கள் நீங்களும் செய்யலாம். இன்றைக்கி கேரளாவில் திருநாவாய், கேரளாவில் மட்டுமல்ல எல்லா இடத்துலையுமே பெண்களும் தன்னுடைய முன்னோர்களுக்கு தாய் இறந்து மறைத்து போன, இறந்து போன தாய் தந்திருக்கான பித்ருக்கடன் செய்வதை நாம் இன்றும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு செய்வது, அதாவது ஒரு ஆண் ஸ்தானத்தில் இருந்து ஒரு பெண் அந்த காரியத்தை செய்வது அந்த பெற்றோருக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும். குறிப்பாக சொல்லப்போனால் அன்று நதிகளில் திருநாவாய்ங்கிற ஒரு இடத்துல போயிட்டோம்னா கேரளாவில் பெண்கள் தன் தாய் மறைந்து போன பித்ருக்களுக்கும் தாய் தந்திருக்கும் பெண்டை வைத்து வழிபடுவதையெல்லாம், தர்ப்பணம் செய்வதையெல்லாம் நாம் காண்கின்றோம். அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் பெண்களும் தர்ப்பணம் செய்யலாம். அவ்வாறு செய்வீர்களானால் மறைந்து போன முன்னோர்களுக்கும் உறவினர்களுக்கான அந்த கடனை நீங்கள் அடைப்பதன் மூலம் உங்கள் இல்லறம் நல்லறமாகும். கணவன் மனைவிக்கு இருக்கும் இருக்கின்ற அந்த கசப்பு உணர்வுகள்லாம் நீங்கி சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நலம் பெறும். கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உங்கள் குழந்தைகள், ஒழுக்கத்தில் ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்வார்கள். ஆக தயவுசெய்து பெண்களாயினும் ஆண்களாயினும் நம்முடைய முன்னோர்கள் செய்ய வேண்டிய இந்த கடமையை மறந்து விடாதீர்கள். இந்து தர்மத்தினுடைய ஆணி வேறு தான். 100 வயது ஆனாலும் கூட அந்த 100 வயதானவர் தன்னுடைய தாய் தந்திரிக்கு செய்கின்ற அந்த பித்ரு கடலையெல்லாம் பார்க்கின்றேன். அவ்வாறு பார்க்கும் பொழுது அவர் சொல்கின்றார், 100 வயது என்ன, 200 வயதானாலும் என் தாய் தந்தையிற்கு நான் பிள்ளைதானே, அந்த கடமையை நான் அந்த பூமியில் வாழும் முறை என் கடமையிலிருந்து நான் தவறப்போவேன் என்ற பொழுது என் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருகியது. இந்து தர்மம் இதைத்தான் போதித்தது. வாழ்கின்ற காலத்தில் நம்ம அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல, பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக இருக்கலாம். இப்போ வெளிநாட்டில் ஒருத்தர் வாழ்கிறாரு, இந்த நாட்டில் தாய் தந்தை இருக்கின்றார்கள், சூழ்நிலையின் காரணமாக அவங்களுக்கு கொல்லி வைக்க முடியல, அந்த நீத்தார் கடல் அந்த கடலெல்லாம் அவரால் செய்ய முடியலன்னா அவர்களுக்கு நதியோரம் சென்று, அருகில் உள்ள நதியோரம் சென்றுங்கள். அந்த நதியோரத்தில் போயிட்டு அவர்களுக்கான உரிய உருண்டைகளை வைத்து தாய்க்காக ஒன்றோ தந்தைக்காக ஒன்றோ முன்னோர்களுக்காக ஒன்றோ எல்லாம் எல்கலந்த அந்த சாதத்தை வைத்து நீங்கள் வழிபட செய்ய வேண்டும். உதாரணமாக சில இடங்கள்லாம் பார்த்தா வீட்டிலையே அந்த தர்ப்பணம் பண்ணுவாங்க, அது ஓரளவுக்கு தான் பலனும் தரும். அதாவது இதுக்காகவே சில குறிப்பிட்ட ஆலயங்கள்லாம் இருக்குது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் போகிற வழியில் ஒரு பெருமாளுடைய ஆலயம் இருக்குது, அங்கே தான் இந்த நீத்தார் கடலையெல்லாம் அழகான முறையில் செஞ்சு தராங்க, அவசியம் போடணும். அதுமாரி தில தர்ப்பபுரிங்கிற இடம் இருக்குது, ராமேஸ்வரம் இருக்குது, நதியோரம் கடலோரம் நீங்கள் இவ்வாறு அந்த பித்தர்களுக்கு செய்யக்கூடிய முன்னோர்கள் செய்யக்கூடிய இந்த நீத்தார் கடலையெல்லாம் அந்த எல் தர்ப்பணத்தை எல்லாம் செல்வீர்களால் மிக சிறப்பு. வீட்டில் சிறிது செய்வதை விட சிறந்த அதற்காக உள்ள ஆலயத்திலோ நீர்நிலைகளிலோ சேர்ந்து முன்னோர்களுக்கான இந்த கடலையெல்லாம் செய்ய வேண்டும். குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலலாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு காய்கறிகள் எல்லாம் வாங்கி ஒருவர் மூலமாக அதை செய்வதை விட சிரத்தையாக பண்ணுங்கய்யா. சிரத்தையாக செய்வது தான் அதுக்கு பேர் சிரார்த்தன்னு பேர். சிரார்த்தம் கவனம் இருக்கணும், ஒரு ஒழுக்கம் இருக்கணும், ஒரு தூய்மை இருக்கணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒருவர் அவருடைய தந்தைக்காக ஒரு பணித்துறையில் அந்த நீத்தார் கடனை செய்கின்றார், மறைந்து போன தன் தந்தைக்காக செய்கின்றார். அந்த இடத்த வந்து சுத்தமாக இல்லை, அந்த இடமே ஒரு நீர் விட்டெல்லாம் அலம்பலுங்க. அவர் அது ஒரு இலை விரித்து அதை பிண்டம் செய்வது, அந்த பிண்டமானது சிதறி போய்விடுகின்றார், பயந்து விடுகின்றார். ஆக தூய்மை வேணும். ஏதோ மறைந்து விட்டாரே என்று ஒரு அலட்சிய மனப்பார்வையெல்லாம் செய்து விடாதீர்கள். தயவு செய்து வாழ்கின்ற காலத்தில் நம் தாய் தந்தையிற்கு செய்ய வேண்டிய அந்த கடனையெல்லாம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்புங்க. இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை, இந்த மகாலய அமாவாசை, அந்த வகையில் பார்க்கும்பொழுது போன சார்வரிவிடத்தில் மிகப்பெரிய துன்ப துயரங்களை எல்லாம் சந்தித்தோம். 2021 வருகின்ற இந்த தை அமாவாசையானது மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் தர வேண்டுமா, குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் நீங்க வேண்டுமா, நீங்கள் செய்ய வேண்டியது இந்த தை அமாவாசை. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் நல்லா பார்க்கலாம், இது செய்கின்ற முறையே இருக்குங்க, ஒரு அற்புதம் இல்லைங்களா, ஒரு மனோநிலை இல்லையா. ஒரு வாழை இலை விரித்து அந்த நுனியினுடைய பாகம் வடக்கு தீசை நோக்கி இருந்து மறைந்து போன தாயாகட்டும் தந்தையாகட்டும் இல்லை கண்டுக்கு தெரியாமல் உறவினர்களாகட்டும் அவர்களெல்லாம் 3 உருண்டைகளை வைத்து, எல்கலந்த உருண்டையை வைத்து குறிப்பாக தர்பையை வைப்பார்கள். தர்பைக்கு வந்து ஒரு பெரிய சிறப்பு உண்டுங்கய்யா.
தர்பைனா என்னங்கிறத ஒரு சொல்ற தர்பையை தெரிந்து கொள்ளுதல் ஏதோ ஒரு பொருள் என்று நினைத்து நீங்கள் அலட்சியப்படுத்தி விடாதீர்கள். தர்பைக்கு ஒரு சிறப்பு உண்டு. தர்பை தான் ஒரு இந்த தில ஹோமத்திலையும் சரி இந்த பித்துக்குழு செய்ய வேண்டிய கடலில் ஒரு சிறப்பான இடத்தை பெறுகிறது. தர்பையை நுனி வந்து பெருத்து இருந்தால் அது பெண் தர்பை என்று பேர். அடிப்பகுதி பெருத்து இருந்தால் அது நபும் சக தர்பை எனப்படும். அடி முதல் நுனி வரை ஒரே சமமாக இருந்துச்சுன்னா அது ஆண் தர்பைன்னு பேர். புல் என்று நாம் நினைத்து விடுகின்றோம். அந்த தர்பைக்கு அவ்வளவு சிறப்புங்க. அது மட்டும் கிடையாது, தர்பை நாணல் யாவை புல் அருகு நெல் புல் விழல் மற்ற தானியங்களின் புல் மருள்பட்டை சவட்டை கோரைப்புல் கோதுமை புல் ஆகியன பத்து விதமான தர்பைகள் இருக்குங்க. ஆக தர்பை அமாவாசையில் நம்ம பறிப்போமானால் ஒரு மாதம் அதை பயன்படுத்தலாம். அந்த தர்பையை வந்து எந்தெந்த காலகட்டத்தில் பயன்படுத்தினா அது எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. உதாரணமாக பூக்களையெல்லாம் இறைவனுக்கு நம்ம அர்ச்சிக்கிறோம் இல்லையா, அந்த அர்ச்சிக்கின்ற பூக்கள் அன்றையே அரித்து விடப்பா காலையில் பறித்த பூக்கள் அன்றையே இறைவனுக்கு அழித்து விட வேண்டும். ஆனால் அதே வில்வமாகட்டும் அதை ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்து கூட அதை நம்ம பயன்படுத்தலாம். வில்வத்துக்கு அப்படி சிறப்பு. அது மாதிரி தர்பையும் பயன்படுத்துகின்ற முறையை பெரியவங்க சொல்லியிருக்காங்க. தர்பையை பொறுத்த வரைக்கும் அமாவாசையில் நாம் பறிப்போமானால் ஒரு மாதம் பயன்படுத்தலாம். பௌர்ணமியிலே நம்ம பறிப்போமானால் ஒரு வருஷம் வரைக்கும் உபயோகப்படுத்தலாம். அதே பாத்திரபத மாதத்தில் அதாவது புரட்டாசி மாதத்தில் மட்டும் அந்த தர்பையை நாம் பறிப்போமானால் ஆறு மாதங்கள் பயன்படுத்தலாம். சிராவண மாதத்தில் அதாவது ஆவணி மாதம் நாம் தர்பையை பறிப்போமானால் ஒரு வருடக்கும் வரைக்கும் அதை பயன்படுத்தலாம். அதனால் சிராத்த காலத்தில் பறிக்கப்பட்ட சிராத்த காலத்தில் கொய்யப்பட்ட அந்த தர்பையை அன்னைக்கே உபயோகப்படுத்தணும். சாத்த காலத்தில் பறிக்கப்பட்ட தர்பைக்கு மட்டும் ஒரு கடுமையான ஒரு கட்டுப்பாடு உண்டு. தர்பையின் அடிப்பகுதியில் பிரம்மா. பாருங்கள் ஒரு தர்பைக்கு எவ்வளோ சிறப்புன்னு பாருங்கள். தர்பையினுடைய அடிப்பாகத்தில் பிரம்மாவும் நடுவில் விஷ்ணுவும் முனையில் ஈசனும் இருப்பதாக புராணங்கள் சொல்கின்றன. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சிராத்த காலத்தில் தர்பைக்கு அவ்வளோ சிறப்பு. தர்பையை பிரிப்பார்கள். அந்த ஒரு மூன்று எடுத்து தாயாக ஒரு மூன்று எடுத்து தந்தையாக ஒரு மூன்று எடுத்து மறித்து போன சகோதரனோ சகோதரியோ யாரோ ஒருத்தர் இந்த மூன்று தர்பைகளை வைத்து விடுவார்கள். வைத்து கொண்டு நுனிபாகத்தை சிவனாகவும் நடுபாகத்தை விஷ்ணுவாகவும் அடிபாகத்தை பிரம்மாவாகவும் நினைத்து கொண்டு வழிபாடு பண்ணுவார்கள். துளசியாலோ வில்வத்தாலோ பூக்களாலோ வழிபாடு பண்ணி முடிவில் அந்த தர்பையை எல்கலந்த நீரால் கொடுப்பாங்க. உதாரணமாக அந்த தர்பைக்கு அவ்வளோ சிறப்புங்க. நம்மளால் கோதானம் பண்ண முடியாட்டாலும் மனப்பூர்வமாக தியானித்து கோதானம் செய்த பலன் அன்னதானம் செய்த பலன் வஸ்திரதானம் செய்த பலன் அத்தனையும் மானசீகமாக நீங்கள் நினைத்து கொடு. சிறப்பு இருக்குது. ஏதோ வந்தோம் ஒரு அவசரத்தில் அள்ளி தெளித்து நாம் சென்று விட்டோம் என்று செய்யாமல் நீங்கள் ஒரே ஒரு முறை ஒரு முறை உங்கள் தாயாக மறைந்து போன உங்கள் உறவுக்காக உங்கள் தாய்க்காக உங்கள் தந்தைக்காக கண்ணில் நீரோடு மேல் சிலிர்த்து நடுங்கி பாசத்தோடு நேசத்தோடு சிரத்தையாக இந்த சிராத்தம் மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்ப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு துயரமும் துன்பமும் இருந்தாலும் கூட அத்தனையும் துன்பத்தையும் துயரத்தையும் இறைவனும் மன்றாடுவர்கள் நீங்கள் மன்றாடி உங்கள் கண்ணீருக்கு பலன் இருக்கின்றதோ இல்லையோ நம்முடைய முன்னோர்கள் மறைந்து போனனும் தாய் தந்தை உறவு அத்தனையும் இறைவனும் கையேந்துவார்கள். இறைவனும் கையேந்தி உங்களுக்காக போராடுவார்கள். நீங்கள் கலங்கி நிற்கும் பொழுது உங்களுக்கு வயிற்றுக்கு உணவாகவும் தாகத்திற்கு தண்ணீராகவும் ஒரு மிகப்பெரிய கைத்தூக்கலாக இருந்து உதவுகின்றது தான் வாழ்ந்தார்கள். ஐயா வாழ்ந்த பொழுது மட்டும் அல்லங்க ஐயா, மறைந்து பொழுதும் நம்முடைய பெற்றோர்கள் நம் பிள்ளைகளுடைய நலனை நோக்கி அவருடைய வாழ்வின் வளர்ச்சியை நோக்கி இந்த பூமியை நோக்கி நகர்ந்து வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் ஐயா இந்த தை அமாவாசையும் மகாலய அமாவாசை அம்மா ஆடி அமாவாசையும். இந்து தர்மத்தில் நாம் எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை. நாம் தாய் தந்தை இருக்கு இப்போ செய்ய முடியல, நான் வெளிநாட்டில் இருக்கேன், எங்கள் அப்பாவுக்கு நான் எதுவுமே பண்ணலை, கவலைப்படாதீங்க, அருகில் உள்ள மதிக்கு போங்க, அது யாருமே கிடைக்கலையா, ஒரு வாடையலை எடுத்துங்க, தர்பையை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்கலந்த சாதத்தை எடுத்துக்கொண்டு அந்த தர்பை மீது வைத்து நீங்கள் மனப்பூர்வமாக வழிபட்டு கங்கையில் வழிபட்ட பலனும் கயாவில் வழிபட்ட பலனும் கிடைக்கட்டும். வஸ்திரதானம் செய்த பலனும் கோதானம் செய்த பலனும் ஆகிய அத்தனைதான பலனும் கிடைக்கட்டும் என்று கூறி அவர்களுக்கு மூன்று முறை எல் கலந்த அந்த நீரை வார்ப்பீர்கள். ஆனால் அந்த பிண்டத்தின் மீது தாய் தந்தைகள் மனம் குளிரும். கேட்கலாம், மறைந்து போனவர்களுக்கு நாம் விடுகின்ற எல்லும் தண்ணியும் சேர்மான சேரும். எங்கேயோ தாகத்தில் நிற்கும் பொழுது தம்பி இங்கே வாப்பா ஏன் முகம் களைச்சிருக்கு, இந்த தண்ணி கொஞ்சம் குடி, தம்பி ரொம்ப பசியோடு இருக்கியா, இந்த சாப்பிட்டியா, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத சக்தி நம்மை நோக்கி நகர்த்தும். சத்தியம் சத்தியமும் தர்மமும் தான் இந்து தர்மத்தில். அந்த வகையில் பார்க்கும்பொழுது தயவு செய்து இந்து தர்மத்தில் நீங்கள் செய்யுங்க ஐயா,
நீங்கள் உங்கள் தாய் தந்தைக்கு முன்னோர்கள் செய்வீர்களானால் அதை பார்க்கின்ற உங்கள் பிள்ளைகள் செய்வார்கள். நம் பிள்ளைகள் காலங்கள் கடந்தும் நம்மை நினைக்கின்றார்கள் அல்லவா? அதுதான் காரணம். உங்கள் அப்பா பேர் என்ன சொல்கிறோம், உங்கள் தாத்தா பேர் என்ன யோசிக்கிறோம், உங்கள் தாத்தாவுக்கு தாத்தா பேர் என்பது உரியவர்களை திகைத்திருக்கின்றோம். இது வாழ்க்கையாக யாரோ ஒரு நடிகையின் பெயரையும் யாரோ ஒரு நடிகையின் பெயரையும் யாரோ ஒரு அரசியல்வாதி பெயர்கள் எல்லாம் நாம் நினைக்கின்றோம். அவர்களுக்கு தேனாபிஷேகம் பாலாபிஷேகம் பண்ணுகின்றோம். 10 பைசாவுக்கு வாழ்க்கையில் பயன் உண்டா? நம்மோடு வாழ்ந்து ரதமும் சத்தியுமாக வாழ்ந்த நம்முடைய முன்னோருக்கு செய்கிற அந்த ஒரு கடமை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் அவ்வாறு செய்வீர்களானால் உங்கள் பிள்ளைகள் அதை பார்க்கும். உங்கள் பிள்ளைக்கு அவர்களுடைய பிள்ளை பேரன் பார்ப்பான். இப்படி வம்ச வம்சமாக நீங்கள் விட்டு செல்கின்ற ஒரு சொத்து தான் இதெல்லாம். முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்களோ மூடல்களோ அல்ல. செய்து கொடுங்கள். ஆண்கள் செய்ய முடியவில்லையா? ஐயோ எங்களுக்கு சகோதரன் இல்லையே, மூத்தவன் இல்லையே, இளையவன் இல்லையே கவலைப்படாதீங்க. பெண்களே, சகோதரிகளே, நீங்கள் செய்யுங்கள், நீங்கள் செய்யலாம். சீதாதேவியார் அந்த காலத்தில் செய்து நமக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கின்றார்கள். நீங்கள் செய்வதையெல்லாம் அந்த முன்னோர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நம்பிக்கை மட்டும்தான் இந்த வாழ்க்கை. ஆக இந்த வருகின்ற தை அமாவாசை எழுது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தரும். கலங்கி நிற்கும் பொழுது நம் கலக்கத்தை துடைத்து நம் கண்ணீரை மாற்றுகின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம். ஒரே ஒரு நிகழ்வு பற்றி சொல்கிறேன். இன்றைக்கும் கும்பகோணம் பக்கத்தில் நம்ம பார்க்கலாம். கும்பகோணம் பக்கத்தில் சாரங்கபாணி கோயில் இருக்கு. அவசியம் ஒரு முறை வாழ்க்கையில் போயிட்டு வா. அந்த சாரங்கபாணி கோயிலில் ஒருத்தர் பணிவிடை செஞ்சுட்டு வந்தார். அவர் அந்த சாரங்கபாணிக்கு தன் குழந்தை மாதிரி தப்புள்ள மாதிரி அந்த சாரங்கபாணிக்கு பணி செய்வார். பார்த்து பார்த்து செஞ்சார், பக்குவமாக செஞ்சார், பவித்திரமாக செஞ்சார், தூய்மையாக செஞ்சார், உள்ளன்போடு செய்தார். அவர் சூழ்நிலையின் காரணமாக வைகுண்டம் சென்று விட்டார், மறைந்து விட்டார். அவருக்கு குழந்தை வம்சம்லாம் கிடையாது. ஊர் மக்களையெல்லாம் அந்த காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்தார்கள். செய்துவிட்டு மறுநாள் ஆலய கதவை திறந்த பொழுது ஆலயத்தில் உள்ள சாரங்கபாணி திகைத்து விட்டார்கள். ஆடிவிட்டது உடம்பெல்லாம், நரம்பெல்லாம் நடுங்கி விட்டது. இப்படியும் ஒரு தெய்வமா என்பது போல அந்த சாரங்கபாணி ஈர வேட்டியோடு கையில் தர்பை வைத்து ஈர வஸ்திரத்தோடு நின்று கொண்டிருந்தார். காரணம், தன்னை தன்னுடைய தந்தையார் இறந்து விட்டார். எப்படி தான் அவரை சாரங்கபாணியை தன் மகனாக அவர் நினைத்தார் அல்லவா? அப்போ இவர் தந்தை தானே. அப்போ தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய நீத்தார் கடனை செய்த நின்ற நிலையை காட்சி கொடுக்கிறார். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லையே, வம்ச விருத்தி இல்லாதவர்கள் எல்லாம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் எல்லாம் சாரங்கபாணி கோயிலுக்கு செல்ல வேண்டும். அவசியம் சென்று வேண்டிக் கொள்ள வேண்டும். நான் மறைந்து விட்டால் எனக்குரிய ஈம காரியங்களை எல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டிருந்தால் உங்களுக்காக இந்த நன்றி மறந்த, இந்த மனிதர்கள் செய்ய மறந்தாலும் கூட சாரங்கபாணி செய்வான். சத்தியம் இது. உதாரணமாக நானும் சாரங்கபாணி கோயில் போயிருக்கு. எல்லாரும் குழந்தைகள்லாம் இருக்காங்க, எல்லாரும் நல்லா சிறப்பாக இருக்காங்க. கண்டிப்பாக பிள்ளைகள்லாம் செய்வார்கள். காலம் விதி வினை நம்மை வருத்திய பொழுது அவர்களாலும் செய்ய முடியாவிட்டாலும் கலங்கி விடாதீர்கள். ஒரு முறை ஆணாயினும் பெண்டாயினும் கண்டிப்பாக சென்று சாரங்கபாணி திருக்கோயிலில் சங்கல்பம் செய்து கொள்வீர்கள். உங்களுக்காக ஒருவன் காத்திருக்கிறான். வருடம் ஒரு முறை உங்களுக்காக சார்த்தம் செய்த ஒரு சரித்திர நிகழ்வு நடந்த இடம்தான் கும்பகோணம், சாரங்கபாணியினுடைய திருக்கோயில். வாழ்க்கையில் இந்த தை மாதம் இந்த முன்னோருக்கு செய்யக்கூடிய அந்த பித்ரு கடன் கடன் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ரணம்னா பொண்ணு ஆத்திடலாங்க, ரொல்வர்கள கடன், 1000 கடன்களை அடைப்பதற்கு இந்த ஜென்மா இல்லைனா அடுத்த ஜென்மாவில் நீங்கள் அடைச்சிடலாங்க ஐயா. இந்த ஜென்மாவில் நான் பிறந்தோம் அல்லவா, நாம் தாய் தந்தையின் உறவினருக்கு செய்ய வேண்டிய அந்த கடன் தான் பித்ரு கடன். அந்த கடனை அடைப்பதற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தான் இந்த தை அமாவாசை. வருகின்ற 29ஆம் தேதி வியாழக்கிழமை தை அமாவாசை அன்னைக்கு மறந்து விடாதீர்கள். ஆண்கள் வந்து ஆண்களோடு பெண்களும் செல்லுங்கள். ஏதோ வீட்டுக்காரர் அனுப்பிச்சிட்டு வீட்டில் உட்காந்துருக்காதீங்க. ஆண்கள் பித்ரும் செய்யும்பொழுது அவர்கள் வலது தோளை தொட்டுக்கொள்வீர்களானால் அந்த இறந்து போன ஆத்மா மகிழும். அவ்வாறு மகிழ்வாயின் உபதாரணமாக உங்கள் தாய் தந்தையர் உறவுக்கு மட்டும் செய்யாதீங்க. உங்களை நம்பி திருமணம் பண்ணி வந்தாங்க இல்லையா, அவர்களுக்கு உறவில்லை என்றால் உங்கள் துணைவியார், உங்கள் மாமனார் மாமியாருக்கு கூட நீங்கள் செய்யலாம். யார் யாரெல்லாம் சிராத்த யாரெல்லாம் அந்த பித்ருக்கடன் அடைக்கலாம், யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ யார் பண்ணலாம், சகோதரன் பண்ணலாம், சகோதரி பண்ணலாம், உறவுகளை யாரோ ஒருத்தர் பண்ணலாம், நெருங்கிய நட்பு பண்ணலாம். எத்தனையோ பண்ணாங்க. ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். இன்றைக்கி நடுங்குகிறது உடம்பெல்லாம், கண்ணில் கண்ணீர் வருது. இப்படி ஸ்ரீராமன் 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 சொல்கிறோமே, ராமா 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 என்று கதறுகின்றோமே, அந்த ராமன் தன் தாய்க்கு தந்தையிருக்கெல்லாம் தன் தந்தைக்கெல்லாம் அந்த கடனை செய்ய முடியலைங்க. அவரால் தன் தந்தன் மறைந்த போது அவருக்கு செய்ய முடிய அந்த விதம் செய்ய முடியல. அதற்கு பதிலாக ஜடாயுக்கு செய்தார். ஒரு பறவை என்று கூட பார்க்காமல்
அந்த பறவைக்கு உட்கார வச்சு அதுக்கு அந்த நீத்தார் கடனை செய்தார் என்றால், ஸ்ரீராமன் இந்த அளவுக்கு இருக்கிறான், எல்லாருடைய இதயத்தில் இருக்காருன்னா அவன் தெய்வமாக இருந்த பொழுது கூட அந்த ஜடாயு எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்குப்பார். அதுதானே உண்மை. நம்முடைய முன்னோர் ராமாயணமும் மகாபாரதமும் கதைகளாக இருக்கலாம், கற்பனையாக இருக்கலாம், ஆனால் வாழுகின்ற முறையை வகுத்து தந்தது அல்லவா? எப்படி வாழணும்னு சொல்லிச்சில்லையா ராமாயணம், எப்படி வாழக்கூடாதுன்னு வகுத்து தந்ததல்லவா மகாபாரதம். அத்தனை காவியங்களிலுமே இந்த பித்ருக்கடன் இருக்கு. ஆக ஒரு அருமையான வாய்ப்பு. நவகிரகங்களால் பாதிப்பா, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்த பொழுதும், நட்டுணையாவது நமச்சிவாயு என்ற பொழுதும் இந்த பித்ரு கடலில் சொல்லணும். தில ஹோமம்னு சொல்லுவாங்க இன்றைய காலகட்டத்தில். நீங்கள் அவசியம் நீங்கள் போயிட்டு வெறும் தில தர்ப்பணம் மட்டும் பண்ணக்கூடாது. தில ஹோமம் பண்ணுறாங்களான்னு கேளுங்க. தில ஹோமம் என்பது மிகப்பெரிய விஷயம். திலம் என்ன? எள்ளுன்னு அர்த்தம். அந்த எள்ளுக்கு ஒரு அம்சம், நவராயருடைய அம்சம் தான் அந்த எள்ளு. அந்த அவ்வளவு சிறப்புங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் தில தர்ப்பணம் தில ஹோமம் பண்ணிங்கன்னா சனியினுடைய பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்ளலாம். ஏழர சனி, அர்த்தாசிரம சனி, ஜென்ம சனி, கண்டக சனி, பாதக சனி, இத்தனை சனியுடைய தோஷங்களை நீங்கள் விலக வேண்டுமானால் உங்கள் கரங்களிலே நெல் எள்ளு படுமாயின், அது நீரோடு கலங்குவாயின், அதை கொண்டு நீங்கள் மீண்டும் வைப்பீர்களாயின், அதை கொண்டு உங்களுடைய நீத்தார் கடன் செய்வீர்களாயின், சனியினுடைய இத்தனை பாதிப்புகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதைத்தான் நாராயணன் செய்த. படைக்கும் தெய்வம் பிரம்மாவாக இருந்த பொழுது கூட, அழிக்கும் தெய்வம் ருத்ரனாக இருந்த பொழுது கூட, காக்கும் கடவுள் நாராயணன் என்றுதானே சொல்லுகிறார். மூன்று சக்தி, அதாவது திரிசக்தின்னு சொல்லுவாங்க, மூன்று செயல்களை செய்யக்கூடிய அந்த மூன்றும் ஒரு இடத்தில் குவிக்கின்றது தான் அந்த தில ஹோமம். எல் தர்ப்பணம் சொல்லுவாங்க, முக்கியமாக ஒன்று சொல்கிறேங்க ஐயா. முடிந்தவரை நான் நிறைய தில ஹோமம் எல்லாம் பண்ணிட்டேன், நிறைய பெட்ட தர்ப்பணங்கள்லாம் பண்ணிட்டேன் கூட, நாராயண பலின்னு ஒன்று இருக்கு. பலின்னா நீங்கள் எல்லாரும் தப்பாக நினைச்சிடாது. பலி என்பது இடுவது. அந்த வகையில் பார்க்கும்போது நாராயணக்கு எடுக்கின்ற ஒரு பெரிய விஷயம். ஒரு முறை விவரம் தெரிந்த ஒரு அவரை கொண்டு அந்த நாராயண பலியை உங்கள் குடும்பத்தில் செய்யுங்க. அவ்வாறு செய்வீர்களானால் அந்த பித்துக்களால் ஏற்படக்கூடிய அத்தனை தோஷங்களையும் அத்தனை சாப பாவங்களையும் இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான் அந்த நாராயண பலி. இன்றைய காலகட்டம் நீங்கள் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இது உங்கள் காதலில் நான் போட்டு வைக்கிறேன். ஏன்னா இன்று இல்லாவிட்டாலும் என்றாலும் உங்களுக்கு உபயோகப்படும் அல்லவா? வாழும் காலகட்டத்தில் நான் மறந்து போன அந்த நன்றி கடனையெல்லாம், நம் தாய் தந்தையருக்கு செய்த இன்னல்களை எல்லாம், அந்த நன்றி மறந்ததையெல்லாம் இந்த தை அமாவாசை, மகாலய அமாவாசை, ஆடி அமாவாசை செய்கின்ற தர்ப்பணத்தின் மூலம் கடித்து விடலாம். ஒரு அருமையான வாய்ப்பு. பக்திகளின் சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு காலகட்டத்தை நோக்கி நாம் நகர்ந்து வந்திருக்கின்றோம். தாய் தந்தையருக்கு வாழ்ந்து நம்மை விட்டு அவர்கள் மறைந்தாலும் மறையலைங்க. உடம்பால் அழிவர், உயிரால் அல்ல, உயிரால் அழிவர், ஆனால் ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அந்த ஆத்மாக்களை எல்லாம் இந்த பூமியை நோக்கி நகர்ந்து வரும். தம் பிள்ளைகள் படுகின்ற இன்பத் துன்பங்களுக்கெல்லாம் இறைவனிடம் கையேந்துகின்ற ஒரு காலகட்டம். ஆக ஒரு அருமையான காலகட்டம். இதை சொல்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பை தந்த என் தாய் தந்தையிற்கும் என் குருவிற்கும் நன்றி கூறி விடுவீர்கள். நன்றி, வணக்கம்.